மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொரியல் ஐட்டம்ஸ் பார்ப்போம். டெய்லியுமே தொட்டுக்க என்ன தொட்டுக்க என்னன்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 5 விதமான பொரியல் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நிறைய பொரியல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அதில் மிஸ் ஆன பொரியல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதோட லிங்க்லாம் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொரியல் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 5 விதமான பொரியல் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன், நல்லா கடாயில் கடுகு தாய்ச்சிருக்கேன். கடுகு வெடிக்கும் போது உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரும்போது இப்போ கருவேப்பிலை. இது வந்து உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பொட்டேட்டோ பிஸ்கெட் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பண்ணால் நல்ல ஃப்ரையாக ஒரு மொறுமொறுன்னு வரும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கறுக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் உடனே வந்து உப்பு காரம் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ வந்து நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் காரப்பொடி சேர்க்குறேன். எப்பவுமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நம்ம காரப்பொடி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடி சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரையாக வராது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஏன்னா உருளைக்கிழங்கு எப்பவுமே கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இது எல்லாமே உருளைக்கிழங்குல சேர்ற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நடுவில் ஒரு வாட்டி 2-3 வாட்டி நம்ம கலந்து விட்டோம்னா வெந்துடும். அதே சமயம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஆகிடும். இப்போ வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லா 5 பொருளும் பொரியலும் ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பிளான் பண்ணி வச்சோன்னா, மண்டே இந்த பொரியல் செய்யலாம், டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய் வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. அன்னன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இப்போது இது மாதிரி போட்டு மூடிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டோன்னா வெந்துடும், சாஃப்டாகிடும். இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக நல்லா உருளைக்கிழங்கு வெந்து போச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே திறந்த மாதிரியே இப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வேணாலும் நம்ம இறக்கிடலாம். இல்லை மொறு மொறுன்னு வேணால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த பொரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்து நம்ம பாக்க ஃப்ரை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய் ஃப்ரைக்கு சீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சுட்டு இப்போ பாவக்காய் போடுறேன். பாக்க ஃப்ரைல நீங்கள் சீரகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பொருந்ததுக்கப்புறமா நான் பாவக்காய் சேர்த்தேன். பாவக்காய் வந்து கசக்காமல் இருக்கணும்னா முதல்ல வந்து நல்லா வதக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி பாவக்காய் பச்சை பச்சைன்னு இருக்கு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலாவே நம்ம சேர்க்குறோம், காரம் உப்பு சேர்க்குறோம். இப்போ உடனே சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக பாவக்காய் கசக்க தான் செய்யும்.
நான் உள்ளக்கிழங்கு ட்ரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுருப்பேன். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அது நல்லா வாஷ் பண்ணி வைக்கும் போது அதில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். நம்ம எந்தெந்த பொரியலுக்கு தண்ணி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரையாக பண்ணும்போது தண்ணி யூஸ் பண்ணால் ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும். பாவக்காய் வந்து யாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கும் பிடிக்காது, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்காது. ஆனால் பாவக்காய் வந்து சுகருக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, நம்ம வயிற்று சுத்தம் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து பாவக்காய் ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கசப்பு இல்லாமல் கொடுத்தா தான் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கசக்கவே கசக்காது பாவக்காய். இல்லை நான் போடுற எல்லா பொரியலுமே வந்து சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா பாவக்காய் கண்டிப்பாக கசக்கவே கசக்காது. நல்லா வதங்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் வதங்கணும், ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக வதக்கினா தான் அந்த கசப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வதங்கும் போது குறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாவக்காய் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சின்னு பாருங்கள். எந்த கலரில் போட்டோம், இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு உப்பு காரம் நம்ம சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது ரொம்ப கம்மியாயிடும். இது பாவக்காய்க்கு எவ்வளோ அளவு உப்போ அந்த அளவு உப்போ. இப்போ வந்து இதை மூடி போட்டு நீங்கள் இப்போ ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டால் தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி விட்டால் நல்லா மொறு மொறுன்னு வராது. பாவக்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும்னா நம்ம பாவக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம உப்பு காரம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா உப்பு காரமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் கடைசியாக இந்த தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே அந்த தயிர் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா திருப்பி ஸ்ட்ரிப்பி ஆகிடும். கசப்பு சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போது நல்லா எண்ணெய் வெளியில் வருது பாருங்கள். தயிர் ஊற்றினா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம பாவக்காய் ஃப்ரை கசப்பு இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 3வது நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பார்ப்போம். நான் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சிட்டேன், சீரகம் வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா பொரியும் போது காஞ்ச மிளகாய், நான் வந்து 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு 3 தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். பீட்ரூட் பொரியலுக்கு சில பேருக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து தாளிப்பாங்க, ஆனால் பீட்ரூட்க்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகமும் நல்லா பீட்ரூட்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுனால போட்ட உடனே எல்லாமே நல்லா பொரிஞ்சு வதங்கிடுது. இப்போது நம்ம வந்து பீட்ரூட்டை நான் வந்து ஒரு சீவலில் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீவிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. ரத்த சோகை உள்ளவங்களுக்குலாம் வந்து பீட்ரூட் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதை லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து, நம்ம வந்து எப்பயுமே ஒரு காயோட தண்ணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த விஜிபிள்ஸ்க்கு வந்து தண்ணி தெளித்து வேக வைக்கணும், எதுக்கு தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு. இப்போ இது வந்து நம்ம இப்படியே ட்ரையாக விட்டோம்னா அடி பிடிச்சிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து இதை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி தெளிச்சா போதும், நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ இது மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வெந்துடுச்சு. நான் நடுவில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டேன். நம்ம தண்ணி தெளிச்சதுனால பார்த்தீங்கன்னா அடியில் எதுவுமே அடி பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டே எப்பவுமே உப்பு சேர்க்கக்கூடாது, தண்ணியோடு இருக்கும்போது உப்பே சேர்க்கக்கூடாது. காயும் கொஞ்சம் வெந்து குறையும் போது நம்ம அடுத்தது எவ்வளோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்ப்பேன். இப்போ கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் போட்டு நல்லா கலந்து 1 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு நல்லா எப்பயுமே மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் சேர்த்தது சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம நைட்டு கூட சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் வீணாக போயிடும் தேங்காய் சேர்த்தா. ஸோ தேங்காயும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போகவே போகாது.
இப்போ நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம். நல்லா எண்ணெய் கடை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு, மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், இது வந்து துவரம்பருப்பு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ கூட இது சேர்த்து செய்யும் போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் நீங்கள் இப்போ வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து துவரம்பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து வாழைப்பூவை ஆஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு ஒரு கல் உப்பும் போட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வாழைப்பூவில் உங்களுக்கு தொகுப்பு இருக்கும், இந்த தொகுப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வாழைப்பூ தொகுக்காது. இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோன்னா பருப்பு வெந்துடும், காயும் இன்னும் நல்லா வெந்துடும். கடைசியாக தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தோரம்பருப்பும் வெந்துடுத்து நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகி காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் கருவேப்பில் போட்டு தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா நம்ம கலந்தோன்னா சீக்கிரம் வீணாக போகாது. ஸோ இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு, கடுகு எடுக்கும் போது கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கலாம். இன்னைக்கு ஏற்கனவே நான் வந்து அவரக்காய் பொரியல் போட்டிருக்கேன். அது வந்து வேர்க்கடலை வச்சு அவரக்காய் பொரியல் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இது வந்து இன்னொரு மெத்தட் அவரக்காய். இந்த இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச அவரக்காய், இது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், இதுக்கு சாம்பார் பொடி. நம்ம குழம்பு சாம்பார் கறி சார் குழம்பு அந்த மாதிரி வைக்கிற நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி தான். இப்போ வந்து இந்த சாம்பார் பொடியில் வந்து அந்த பச்சை வாசனை போகணும், காயும் வேகணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும். இப்போ இந்த சாம்பார் பொடியும் அவரைக்காவும் வதங்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது. இப்போது இதை மூடி போட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம 2-3 நிமிஷம் வேக விட்டால் காயும் வெந்துடும், தண்ணியும் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு மிளகா பொடியோட பச்சை வாசனையும் போயிட்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 1-5 நிமிஷம் கிட்டே நான் நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா பொடியும் நல்லா பொரிஞ்சு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ காயும் நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் அவரைக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பொன் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, அயன் சத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுவும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்க வேண்டிய ஒரு காய்கறி தான். தேங்காய் எப்பவும் போல் மிளகாய் தாளிச்சு பண்ணுறது மெத்தடும் செய்யலாம், இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி 5 விதமான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காமிச்சேன். பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் பொரியலில் என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லது. பாவக்காவும் வந்து கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து மார்னிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது இது அவரைக்காய், அவரைக்காவும் ஒரு இது வந்து வேறு ஒரு மெத்தடில் செஞ்சு காமிச்சேன், நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு.
வாழைப்பூ, அதுவும் வந்து வித்தியாசமான தோரம்பருப்பு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலும் மேலும் நான் நிறைய புது புது வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இப்போ இன்னும் நான் புது புதுசாக போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு இப்போ போட்டுட்ருக்கேன். வரும் இனிமேல் வர வீடியோஸில் இன்னும் புதுசு புதுசாக வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்பெஷலாக இது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸும் நான் உங்களுக்காக போடுறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.